அதேதான் முன்னுக்கு வீட்டுக்கார சத்துன்னு அடிச்ச மாதிரி ஒரு சத்தம். இருங்க சார், அங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டுமா, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சு தட்டுலதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம். இன்னைக்கு பாத்துவோம் வாரு. வாய்ப்பில்லையா எச்சு தட்டலையா போல அவருக்கெல்லாம் தட்டலையா போடுறாங்க சாப்பாடு. வேற எதுல போடுறாங்களா, எதுல போடுறாங்க சார்? என்னைக்கு அம்மிக்கொள்ளும் ஆட்டுக்கொள்ள வெளியே போச்சோ ஆம்பளைக்கு உரம் கிட்னில கல்லு வந்துருச்சு சார். அந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு மேட்ச் இல்ல சார். இதான் கருத்துடன் கூடிய நகைச்சுவை. சரி, அந்த காலத்துல ஒரு காலத்துல ஆண்கள் இலவட்ட கல்ல தூக்குவாங்க, இன்னைக்கு ஒரு ஆளை தூக்க சொல்லுங்க, யாருக்குமே கல்யாணம் நடக்காது. முதல்ல இப்பயும் எட்டே உரத்துல அந்த இலவட்ட கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளால என்ன செய்யறேன் தெரியுமா, புள்ள இளைஞன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அதோட போட்டோ எடுத்துட்டு வர்றான். ஒரு சோம்பேறித்தன் தட்ட கழுவிக்கிட்டு வளைக்கிட்டு போறியாதுலயா? ஆமா, பாலசாமி பல்லுல காட்டி பரவாயில்ல, அதே போறியும். என்ன அர்த்தம் அவங்க காது கேட்காத அர்த்தம். அங்க ஒருத்தர் ரோஸ் கலர் ஷர்ட் ரெண்டு கையை தூக்கி இருக்கிறாரு, அது ரெண்டு சம்சாரம் அர்த்தம். நீ வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு ஆராய்ந்து வேலை செய்யணும் சார். பெண்களும் அதெல்லாம் பண்ணுவாங்க சார். இப்ப இதே மாதிரி பெண்கள் செல்லுங்க, கேளுங்க, இதே என்னுடைய கணவர் தான் அப்படின்னு ஒரே ஒரு ஆண் தூக்குனாருங்க. ஆமா, நான் என்ன உடனே கண்டுபிடிச்சவரு ஆமான்ற, நானே சும்மா குத்து மதிப்பு அடிச்சவரேன் உடனே. ஆமா, ஒரே ஒரு ஆண் கை தூக்குனாரு, பரவாயில்ல தூக்கி இருக்காரு. பார்த்தா அவருக்குள்ள பக்கத்துல சம்சார் தூக்க அங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கா, பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கா, இழுச்சாப்ப. இப்ப பாருங்க பெண்கள் சீட்டை கேக்குறேன், இதே என்னுடைய வீட்டுக்காரர் தான், எனக்கு எல்லா ஜென்மத்தையும் எனக்கு வீட்டுக்காரா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற எத்தனை பெண்கள் கைது கூக்குறீங்க? எப்படி தூக்கிட்டாங்கல்ல என் தங்க குட்டிகள், செல்ல தங்கங்கள் பாருங்க, பின்னாடி அந்த அக்கா எல்லாம் பாருங்க, எல்லா பெண்கள் கை பாத்தீங்களா? நீ சந்தோஷம்னே அதான் தட்டுங்க தட்டுங்க, உங்களுக்கே கை தட்டல கொடுத்துக்கோ. ஆனா எல்லா பெண்களும் சிரிச்சுக்கிட்டே தூக்குனாங்க. ஆமா, இதே புருஷன் எனக்கு வீட்டுக்காரர் வரணும். ஏன் தெரியுமா? ஏன் அவன மாதிரி தேங்காய் சட்னி எவன அரைக்க முடியாது சார். பாத்தியா, ஒருத்தன் தேங்காய் சட்னிக்கா தேங்காய் சட்டி ஏழு ஜென்மத்துக்கு பின்னாடி வருவானா? மங்களம் வந்துட்டேன், எங்க எங்க உரல் எங்க இந்த அரடா என்னப்பா இத்தனை பேர் தேங்காய் சட்னி அரைக்காங்களா? ஆமா, இங்க இருக்க மிக்சி, அதிகபட்சமா பெண்கள் மிக்சி எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? சட்னி அரைக்கலாம் கிடையாது, வீட்டுக்காரர் எழுப்புறது நல்லா தூங்கிட்டுப்பேன் என்னடி சத்தம் பாத்தீங்களா? அது வரைக்கும் அந்த மிக்சி போட்டேன்னா இதான் சார் நம்மளுக்கு. அப்படியும் மீறி நம்ம சாப்பிட போற நேரம் இந்த டாய்லெட் விளம்பரம் அப்பா சுவர் தூக்கிட்டு வந்துருவாரு, அடி ஆள வரும் சற்று கிண்டுகிறது ஏன்டா பத்தாண்டா சாப்பிட. அப்படி நீங்க சாப்பிட்டே வயிறு இவ்வளவு பெருசா இருக்குது என்னங்க? ஒரு காலத்துல ஆண்களுக்கு தொப்ப இருந்துச்சா, இன்னைக்கு பெண்களுக்கு தொப்ப வருதா? பூரா ஆண்களுக்கு தான் தொப்பக்கு தொப்பக்கு தொப்பக்குன்னு தொப்ப இருக்கிறீங்க சார். சரி சார், எங்களை தான் போக சொல்றீங்களோன்னு ஒரு ஒரு பக்கம் பயமா. பதில் சொல்லுங்க சார். உண்மையிலேயே நாங்க தொப்பருக்கு நாங்க ஆண்கள் கவலைப்பட மாட்டோம். அவருடைய நன்மை என்ன தெரியுமா? என்ன தொப்பருக்கால இன்னையில இருந்து சந்தோஷப்படுங்க, குப்பரக்கு விழுந்து நான் உங்க மூக்கில் இடிக்காது, மகுறு தட்டிக்கிறோம் பாத்தீங்களா? ஏன் எல்லாருக்கும் குப்பை வருது? இத்தனை குப்பையை நீங்க சமைச்சு போட்டீங்கன்னா தொப்பை தான் வரும். நல்லா சமைச்சு போட்டா தானே சார். பெண்கள் அங்க என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? சார் போற வெத்த பார்த்தா கோச்சிட்டு போறார் போலயே. போய் இந்த வீட்ல அவள ஒரு வெளச்சு வச்சுக்கிறேன் சார் அப்படி. இல்ல இல்ல, ஆண்கள் வந்து தயசை இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு சமைச்சு போட்டு வீட்டுக்கார் சின்னதா அது ஒரு பாராட்டு பாராட்ட மாட்டாரா அப்படின்னு நாங்க பக்கத்துல ஏங்கி போய் நிப்போம்.
ஆனா இதெல்லாம் எப்படி திங்கும் தெரியுமாக்கா? இந்த மாடு தவுட்டு திங்கும்ல. அத மாதிரி கப்பு 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 கப்புன்னு உள்ள தட்டி ஓக்குது ஏப்ப வர. ஒரு நிமிஷம். என்ன சார்? எந்த ஊர்ல மாடு கையில நீ சாப்பிட்டிருக்கு? கப்பு 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 கப்பு. அதுக்கு ஒரு மியூசிக் வர. மியூசிக் கூட சாப்பிட்டிருக்கு. பெரிய மியூசிக் மாடா இருக்கும் போல. கப்பு 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 கப்பு. போதும் சார். நான் இத்தனை பேர் இருக்கிறீங்களா? ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க. யார் அழகு சார்? ஆண்கள் அழகா, பெண்கள் அழகா? ஏன்னா நானே ஒரு பூ. ஆட்ட தூ. நான் கூட என்னமோ ஏதோ ஒரு இலக்கியத்தில் ஒரு கருத்து இருக்கு போல, அதைத்தான் சொல்ல போறேன். நானே ஒரு பூவா.